இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது பேசிக்காக சில ஃபைட்டிங் காம்பினேஷனை யூஸ் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்கும் உதவுற மாதிரி சில ஃபைட்டிங் காம்பினேஷனை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த வீடியோவில் அந்த அஞ்சு பேசிக் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாங்க, ஒன்று பிடி. இந்த மாதிரி உங்கள் கையை யாராச்சும் பிடிச்சிட்டாங்களா, இந்த கை வெறில் இந்த சைடுக்கு நாம் காட்டிட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி தூக்கணும். தூக்கமாக கை ரிலீஸ் ஆகிடும். நல்லா பிடி, இப்படி இந்த பக்கம் பண்ணும்போது இந்த இடத்துல அன்பேலன்ஸ் ஆகும். க்ளோஸில் வா. அன்பேலன்ஸ் ஆகும். அன்பேலன்ஸ் ஆகும்போது ரெண்டாவது இப்படி தூக்கும் போது கை ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அட்டாக்கு, எல்போ, இது எது வேணாலும் நம்ம பண்ணலாம். இது அடுத்து ரெண்டாவது இப்படி ரெண்டு கை, இப்படி ரெண்டு கையில் உங்களுக்கு பிடிச்சி யாராச்சும் இப்படி இழுத்தா இந்த கை, இந்த கட்டை விரல், இந்த ரெண்டு விரல் இருக்குது, இந்த ரெண்டு விரல் ஜாஸ் கேப்பில் வந்து நம்ம அவன் கையை வச்சு தூக்கணும். இப்படி இப்படி பிடிக்கும்போது பாருங்க, பிரசமாக கை ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி அட்டாக் பண்ணலாம், இல்லை லாக் பண்ணி தூக்கி போடலாம் கீழே, தூக்கி போடலாம். அடுத்தது வந்து மூணாவது. இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் லெக் ஹேண்டில் கை கழுத்து பிடிச்சிட்டா பிடிச்சிட்டா ஆப்போசிட் ஆப்போசிட் கையில் ஆப்போசிட் கையில் இந்த இடம் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும். கட்டை வரல பிடிச்சிட்டு தூக்கிட்டாங்கன்னா இந்த பக்கம் ஆப்போசிட் இவங்க கட்டை வரல் சைடு இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி இப்படி தூக்கணும். தூக்கும் போது இந்த ரிப் இந்த இடத்துக்கு ப்ரெஸ் பண்ணும்போது எங்களுக்கு வலி எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கீழே போட்டுக்கலாம், கிக்கு எது வேணாலும் பண்ணலாம். அடுத்தது வந்து நாலாவது வந்து எப்படின்னா இப்படி ரெண்டு கையில் பிடிச்சிட்டாங்கன்னா இது வந்து டைட்டாக பிடிக்கும் போது இந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ வந்து இந்த மணிக்கட்டு வந்து இதாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு கையிலையும் பேக்கில் ஒரு காலை வச்சு பிடிச்சி ப்ரெஸ் பண்ணும்போது கீழே வந்துடுவாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணும் கீழே வந்துடுவாங்க. அப்புறம் கை ரிலீஸ் ஆயிடும். அப்புறம் ஹெட்டு எல்போவில் அடிக்கலாம், ஃபேஸ் எல்போ, அப்புறம் நீயே எப்படின்னு அட்டாக் பண்ணலாம். அடுத்தது அடுத்து நார்மல் நார்மல் வந்து கராத்தே பஞ்ச் இல்லாமல் சீப்பேட் பஞ்சு மாதிரி இப்படி அடிவயத்தில் அடிவயத்தில் அடிக்கிற பஞ்சு. அது அடிக்கும் போது என்ன பண்ணுன்னா ஃப்ரண்டில் ஒரு கால், எப்பயுமே ஃபைட்டுன்னு வரும்போது ஒரு கால் ஃப்ரண்ட் பேக்கில் தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம பொசிஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து அந்த பஞ்சு பாருங்க, இப்படி பண்ணும்போது இப்படி பண்ணிடணும். எக்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. இப்படி இப்படி பண்ணும்போது என்னன்னா ஒரு காலை பேக்கில் வச்சு டிஃபென்ஸ் பண்ணி அப்பன் சேர்றோம். அப்படிங்கும்போது அடி இப்படி பண்ணி கிராஸ் போய் கிராஸ் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லை கழுத்து பிடிச்சிக்கலாம், இல்லை வந்து அட்டாக்கு நம்ம அட்டாக் பண்ணலாம். இந்த அஞ்சு செல்ஃப் டிஃபென்ஸ் தான். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் இது வரும். சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு எப்படின்னா இது இதுதான் வந்து பேசிக். இது இன்னும் போகப்போ அட்வான்ஸ்லாம் வரும். அதை நம்ம வந்து வர வர வீடியோஸில் பார்ப்போம். பேர் நிற்கும் போது இந்த ஃபைட்டிங் காம்பினேஷனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கமெண்ட்டுக்கான தீர்வை சொல்கிறேன்.